வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஹோம் லைஃப் ரியாலிட்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா .com தேசியம் நேஷன் .com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனேடிய பொருளாதாரத்தின் நிலை குறித்த அறிக்கை ஒன்றை துணை பிரதமரும் நிதியமைச்சருமான கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் எதிர்வரும் வியாழக்கிழமை வெளியிடவுள்ளார். இலையுதிர்கால பொருளாதார அறிக்கை வெளியாகும் தேதியை நிதியமைச்சர் இன்று அறிவித்தது. கனடாவின் பொருளாதாரம் மந்தமடைந்து வரும் நிலையில் இந்த பொருளாதார நிலை குறித்த அறிக்கை வெளியாக உள்ளது. அடுத்த ஆண்டின் முதல் பாதியில் சாத்தியமான மந்த நிலை குறித்த முன்னறிவித்தலை இந்த வாரம் கனேடிய மத்திய வங்கி வெளியிட்டது. இந்த நிலையில் வெளியாகும் இலையுதிர்கால பொருளாதார அறிக்கை பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. மத்திய அரசின் பற்றாக்குறை முந்தைய நிதியாண்டின் வரவு செலவு திட்டத்தில் எதிர்பார்த்ததை விட குறைவாக உள்ளதாக தெரிய வருகிறது. முந்தைய நிதியாண்டுக்கான மத்திய அரசின் பற்றாக்குறை வசந்தகால வரவு செலவு திட்டத்தில் கணிக்கப்பட்டதை விட 23.6 பில்லியன் டாலர்கள் குறைவாக இருந்ததை வருடாந்த நிதிநிலை அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. மத்திய அரசின் பற்றாக்குறை 90.2 பில்லியன் டாலர்கள் ஆகும். 2022 வரவு செலவு திட்டத்தில் இது 113.8 பில்லியன் டாலர்களாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. மாக்கம் நகரில் 2 தமிழர்கள் மரணமடைந்த வாகன விபத்தில் பாரு ஊர்தி ஓட்டுநர் மீது 3 குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளன. வான் நகரை சேர்ந்த பாரு ஊர்தி ஓட்டுநர் 46 வயதான ஆந்தனி பெல்கிரி மீது குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளன. யோக் பிராந்திய காவல்துறை புலனாய்வாளர்கள் நேற்று இந்த குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தனர். இவர் தன் மீதான குற்றச்சாட்டுகளை அடுத்த மாதம் 29ஆம் தேதி நீதிமன்றத்தில் எதிர்கொள்வார். 3 பேர் பயணித்த அக்குரா வாகனத்துடன் பாரு ஊர்தி மோதியதில் வாகனத்தின் சாரதியான 21 வயதான இளைஞனும் பின் இருக்கையில் பயணித்த 23 வயதுடைய பெண்ணும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். முன் இருக்கையில் பயணித்த 3வது பயணியான 52 வயது பெண் உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் மருத்துவமனையில் தொடர்ந்து ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வதிவிட பாடசாலைகளில் நிகழ்ந்தவை இனப்படுகொலை என கனேடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏகமனதாக ஒப்புக்கொண்டனர். பதிவிட பாடசாலைகளில் நடந்தவற்றை இனப்படுகொலையாக அங்கீகரிக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு அழைப்பு விடுக்கும் புதிய ஜனநாயக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரின் பிரேரணை நேற்று நாடாளுமன்றத்தில் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த பிரேரணையை வினிபெக் சென்ற தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் லீ காசன் முன்வைத்தார். இவர் இந்த முன்மொழிவை கடந்த ஆண்டு சபையில் முன்வைத்த போதிலும் அவரினால் ஏகமனதாக ஒப்புதலை பெற முடியவில்லை. உக்ரைனுக்கு ஆதரவளிக்கும் வகையில் கனேடியர்கள் சேமிப்பு பத்திரங்களை கொள்வனவு செய்ய முடியும் என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்தார். இன்று ஆரம்பமான உக்ரைனிய கனேடிய பேரவையின் 3 நாள் தேசிய கூட்டத்தின் ஆரம்பத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் இந்த அறிவித்தலை வெளியிட்டார். சேமிப்பு பத்திரங்களில் இருந்து திரட்டப்படும் பணம் சர்வதேச நாணய நிதியம் மூலம் உக்ரைன் அரசாங்கத்திற்கு அனுப்பப்படும். அதேவேளை மேலும் 35 ரஷ்யர்கள் மீது கனடா பொருளாதார தடைகளை விதிக்கிறதெனவும் ட்ரூடோ இன்று அறிவித்தார். முன்னாள் தலைமை வேட்பாளர் பேட்ரிக் பிரவுனுக்கு கன்சர்வேட்டிவ் கட்சி $1,00,000 அபராதம் விதித்துள்ளது. நிதி முறைகேடுகள் தொடர்பான சிக்கல்களுக்கு இந்த அபராதம் விதிக்கப்பட்டதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மொத்தம் $1,00,000 அல்லது தலைமை போட்டியில் நுழைவதற்கு ஒவ்வொரு வேட்பாளரும் கட்சிக்கு சமர்ப்பிக்க வேண்டிய இணக்க வைப்புத் தொகையின் மொத்த தொகையையும் அபராதமாக விதிக்கப்படும் என கடந்த வாரம் அவருக்கு கூறப்பட்டதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் பேட்ரிக் பிரவுன் கையெழுத்திட்ட உறுப்பினர்களுக்கான நன்கொடைகளை கன்சர்வேட்டிவ் கட்சி திருப்பி வழங்க வேண்டும் என அவரது தகவல் தொடர்பு இயக்குநர் கேரி காலின்ஸ் கோரினார். ஆனாலும் கட்சியில் விதிக்கப்பட்டதாக கூறப்படும் அபராதம் குறித்து காலின்ஸ் கருத்து கூறவில்லை. ஆண்டாரியோவில் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் சீன காவல் நிலையங்கள் குறித்து விசாரித்து வருவதாக RCMP தெரிவித்தது. சீன அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்டதாக கூறப்படும் இந்த காவல் நிலையங்களில் நிகழும் குற்றச் செயல்கள் குறித்து விசாரித்து வருவதாக RCMP கூறுகிறது. கனடாவில் வாழும் தனிநபர்களின் பாதுகாப்பிற்கான அச்சுறுத்தல்களை மிகவும் தீவிரமாக எடுத்துக் கொள்வதாக RCMP பேச்சாளர் தெரிவித்தார். காவல் நிலையங்கள் என அழைக்கப்படுபவை எங்கு அமைந்துள்ளன என்பதை RCMP குறிப்பிடவில்லை. அதேவேளை புகாரளிக்கப்பட்ட குற்றச் செயல்களின் தன்மை குறித்து விவரங்களையும் RCMP வழங்கவில்லை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் 20 யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.